பேரன்பு மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இஸ்லாமிய வரலாற்றில் உஹது போர்க்களத்தினுடைய ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்று ரிவாயத்துக்களிலே பதிவு செய்யப்படுகிறது. கப்ஷா பின்த் உபை அல் ஹஸ்ரஜியா என்றொரு பெண், இவர் ஹஜ்ரத் சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். உஹது போர்க்களத்தை நோக்கி தன்னுடைய மகனார் சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பதட்டத்தோடு உள்ளே நுழைகின்றார். காரணம், உஹது போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த படைகள் முஸ்லீம்கள் தோல்வியுற்று விட்டார்கள் என்ற செய்தி மதீனாவிற்கு சென்று சேர்ந்திருந்தது. முஸ்லீம்கள் தோற்றிருந்தாலும் பரவாயில்லை, அதைவிட அதிர்ச்சியான செய்தி மதீனா மக்களுக்கு போய் சேர்ந்தது, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கின்றது, அவர்களுடைய பல் உடைந்து விட்டது, அன்னாருடைய முபாரக்கான முகமெல்லாம் இரத்த கலரியாகிவிட்டது, அவர்களுடைய தலையிலே தலை கவசத்தினுடைய ஆணி உள்ளே இறங்கி தலை பழுதுபட்டு காயம் பட்டிருந்தது. இதற்கு மேலே அவர்கள் குழியிலே விழுந்து அங்கே மயக்கமுற்று எழுந்திருக்க முடியாமல் இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் கொன்று விட்டார்கள் என்ற மிக பெரும் வதந்தி மதீனாவை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. எனவே இந்த பெண்மணிக்கு தன்னால் இருக்க முடியவில்லை, உஹது போர்க்களத்தை நோக்கி பதட்டத்தோடு ஓடி வருகின்றார். மகனாரையும் அழைத்துக் கொண்டே உள்ளே வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என்பதாக கேட்கின்றார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரையின் மீது அமர்ந்திருக்க சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயை அழைத்துக் கொண்டு பக்கத்திலே செல்கின்றார். ஃபதனத்து முஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு நாம் கேள்விப்பட்டது பொய் என்பதாக அவர்களுக்கு புரிகிறது. நபி அவர்களுடைய உடலையும் அவர்களது ஆரோக்கியத்தையும் அவர்கள் பார்த்துவிட்டு நினைக்கின்றார்கள், நபி அவர்கள் மிகவும் நல்ல முறையில் இருக்கின்றார்கள், மிகவும் சந்தோஷத்தோடு நபி அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களை நான் நலவோடு பார்த்திருப்பது, எனக்கு எத்தனை பெரிய துன்பம் வந்தாலும் அதை பற்றி இனிமேல் கவலை இல்லை. என்ன துன்பம், என்ன துன்பம் அப்படி வந்து விட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டு இந்த சொல்லை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அம்ர் இப்னு முஆத் அதே உஹது போர்க்களத்திலே போரிட்டு வீர மரணம் அடைந்து சுஹதாக்களுடைய உடல்களோடு அவர்களுடைய உடலும் கிடத்தப்பட்டிருந்தது. சற்று சிந்தித்து பாருங்கள், தன்னுடைய மகனை இழந்திருக்கின்றார், தன்னுடைய மகன் கொல்லப்பட்ட செய்தி அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளித்திருக்கின்றது, ஆனால் அதுவெல்லாம் எனக்கு பெரிதல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா, அவர்களுடைய உடல் நலமாக இருக்கின்றதா, அது எனக்கு போதும். யா ரசூலல்லாஹ், எனக்கு வந்த எந்த முசீபத்தும் பெரிதில்லை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் அல்லவா, இது போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மையாரிடத்தில் அடுத்து சொல்லுகின்றார்கள், அம்மையே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா, உங்களுடைய மகனார் உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியுமா, அவரும் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தி தெரியும் அல்லவா? ஆமா தெரியும், கவலைப்படாதீங்க, நீங்களும் நாளை மறுமையிலே அவரோடு சொர்க்கத்தில் எல்லோரும் ஒன்றாக இருப்பீர்கள். அவர்களுக்கு குதூகலம் மேலிட்டு விட்டது, எந்த விதமான யோசனையும் இல்லாமல் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களை நாங்கள் பொருந்திக் கொண்டோம், உங்களை விரும்புகிறோம், உங்களை அன்பு பாராட்டுகிறோம்,
இதற்கு மேல் எங்களுக்கு எந்த துன்பத்தை பற்றியும் கவலை இல்லை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டார்களிடத்திலே வந்து சொன்னார்கள், நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமோடு இருக்கின்றார். நபி அவர்களின் மீது அன்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பாசம், தன்னுடைய உயிருக்கும் மேலாக அவர்களை நேசிக்கக்கூடிய தன்மை, இந்த பெருமகன்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணாக இருந்தும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிருக்கும் மேலாக நேசித்த வரலாறு இந்த இஸ்லாமிய வரலாற்றிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். அபூ குஹாஃபா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை, ஃபத்ஹ் மக்காவின் பொழுது, மக்காவினுடைய வெற்றியின் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றார். இரண்டு கண்களும் தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை அழைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற இடத்தை நோக்கி வருகின்றார்கள். வந்து உட்கார வைத்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதரவர்களே, தாங்கள் பையத்து செய்து அவருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்ரே, இத்தனை வயது முதிர்ந்தவர்களை உங்களுடைய தந்தையே இங்கே கூட்டிக் கொண்டு வந்தீர்கள். உங்களுடைய இடத்திலேயே நீங்கள் இருக்க வைத்திருந்தால், அவருடைய வீட்டிலேயே அவரை வைத்துவிட்டு என்னை அழைத்திருந்தால், நான் வந்து கலிமா சொல்லிக் கொடுத்திருப்பேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியிலே கலிமா சொல்லிக் கொடுக்க சொன்னார்கள். நபி அவர்கள் கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையிலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிகின்றது. அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று நபி அவர்களுடைய கையிலே பையத்து செய்யும் பொழுது குலுங்கி குலுங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். அங்கிருந்த தோழர்கள் கேட்கின்றார்கள், அபூபக்கரே, ஏன் அழுகின்றீர்கள்? உங்களுடைய தந்தை இஸ்லாமாகி முஸ்லிமாகி விட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த நேரத்திலே அழுவதற்கு என்ன தேவை இருக்கிறது? குதூகலமாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய நிலைதானே என்னும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தை இஸ்லாத்தில் வந்தது எனக்கு சந்தோஷம் இல்லை. என்னுடைய தந்தை இஸ்லாத்திலே வந்தது எனக்கு சந்தோஷம் இல்லை. அதைவிட எனக்கு சந்தோஷம் வேண்டும். எது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் நபி அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் அல்லவா, அந்த சந்தோஷம் தான் எனக்கு வேண்டும். ஆனால் ஏற்கவில்லையே, அதை நினைத்து அழுகின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது சொல்லுகின்றார்கள், அப்பாஸே அஸ்லிம் யா அப்பாஸ், அப்பாஸே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய தந்தை ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட நபியினுடைய சிறிய தந்தையான நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது நபிக்கு சந்தோஷமானது. அதுதான் எனக்கும் சந்தோஷம். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்தோஷத்திற்கு முன்பாக வேறு எந்த சந்தோஷமும் அந்த சஹாபாக்களிடத்திலே பெரிதாக தெரியவில்லை. காரணம், அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையாம் திருமறையிலே சொல்லிக் கொள்கின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய பெண்டு பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் சம்பாதித்து வைத்த செல்வங்கள் நஷ்டமாகி விடுமே என்று பயந்து வியாபாரம் செய்கின்றீர்களே, அந்த வியாபாரங்கள் பிரியமாக கட்டி வைத்திருக்கின்றீர்களே, வீடுகள், சேர்த்து வைத்த சொத்துக்கள், இவைகளை விட அஹப்பையில் அல்லாஹுவையும் அவனது ரசூலையும் விட இவைகளெல்லாம் உங்களுக்கு பிரியமானவைகளாக இருந்தால், அவனுடைய பாதையில் போர் புரிவதை விட இவைகளெல்லாம் உங்களுக்கு பிரியமானவைகளாக இருந்தால், நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், அல்லாஹ் தன்னுடைய சோதனையான காலகட்டத்தை உங்களுக்கு கொண்டு வருவான். உங்கள் மீது நாசகரமான செய்திகளை அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வருவான். இவைகள் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கக்கூடிய கூட்டமாக நீங்கள் மாற வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அன்னாரே நமக்கு சொல்லி தருகின்றார்கள். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய தாய் தகப்பனை விட, எல்லாவற்றையும் விட நீங்கள் எனக்கு அன்புக்குரியவர்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களை விட ஒரு அன்புக்குரியது எனக்கு இருக்கின்றது, நான் நேசிக்கக்கூடிய ஒன்று ஒவ்வொரு மனிதனும், அது என்னுடைய உயிர் என்பதாக சொன்னார். அது என்னுடைய உயிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, உமது ஈமான் பூர்த்தியாகவில்லை, உமது ஈமான் முழுமை பெறவில்லை. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சப்தமிட்டு சொன்னார்கள், ரலீனா பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாம் தீனன் வபி முஹம்மதின் ரசூலா, அல்லாஹ்வின் தூதரவர்களே, நான் என்னுடைய உயிரை விட உங்களை நேசிக்கிறேன். அப்போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகி விட்டது. எல்லா மக்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உம்மத்தினருக்கு ஒவ்வொரு மனிதனும் பெற்றோர்களை விட, இந்த உலகத்தில் அவர் நேசிக்கக்கூடிய அனைத்தையும் விட அல்லாஹ்வினுடைய ரசூல் அவருக்கு பிரியமாக வேண்டும். அப்படி பிரியமாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு யார் யாரோ யார் யாருக்கோ பிரியமானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். சில பேருக்கு சினிமாவினுடைய பைத்தியத்தில் இருக்கின்றவர்களுக்கு சினிமா ஸ்டார்கள் அவர்களுடைய ரசிகர்களாக மாறி இன்றைக்கு அவர்களையே மிகப்பெரிய நேசர்களாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். யாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யாருங்க ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க தலைவரை ரொம்ப பிடிக்கும். யாரு தலைவர்? இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இயக்கத்தின் தலைவரை சொல்லுகின்றார்கள், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கட்சியின் தலைவரை சொல்லுகின்றார்கள். கட்சிக்காக வேண்டியும் இயக்கத்துக்காக வேண்டியும் என்னுடைய உயிரையும் கொடுப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் பின்னாலதான். எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய தூதரை விட இவர்களின் மீது எனக்கு நேசம் இருக்கின்றது என்ற தாவாவிற்கு வந்து விடுகின்றானோ அவனுடைய ஈமான் பரிபூரணம் அடையவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அறுதியாக உறுதியிட்டு சொல்கின்றார்கள். இன்றைக்கு எத்தனையோ விளையாட்டிலே தீவிரமாக இருப்பவர்கள், எனக்கு இவரை பிடிக்கும். அரசியலிலே தீவிரமாக இருப்பவர்கள், எனக்கு இன்ன தலைவரை பிடிக்கும். இயக்கங்களிலே தீவிரமாக இருப்பவர்கள், என்னுடைய இயக்க தலைவரை எனக்கு பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் இயக்கத்தினுடைய தலைவர்கள் வேறு ஏதாவது தலைவர்களை பிரியம் கொண்டிருந்தால் சில நேரங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இந்த தலைவர்களும் இருக்கின்றார்கள் என்றே சொல்லிவிடுகின்றார்கள். முஸ்லிம்களாக இருந்து கொண்டே இவரை பார்ப்பதற்கு எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தெரிகிறது. இன்னும் கொஞ்ச காலம் போனா அல்லாஹ்னு சொல்லிடுவாங்க. ஏனென்றால் இவர்களுக்கு வேண்டியது எல்லாம் பணம், பதவி, பகட்டு, ஆடம்பரம், இவைகளுக்காக வேண்டி யார் மீது வேண்டுமானாலும் அன்பு கொள்வதை போன்று நடிப்பதற்கு நம்ம அவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றிலும் முன்மாதிரி, எல்லா விதமான நிலைகளிலும் நேசம் கொள்வதற்கு முழு தகுதியும் அருகதையும் உடையவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஒரு மனிதன் அன்பு கொள்ள வேண்டும் என்று, காதலிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய மனைவிக்காக வேண்டி கட்டி வைத்தான் தாஜ்மஹால். ஏன்? அந்த மனைவியை மிகவும் நேசித்தான். அந்த மனைவிக்காக வேண்டி அவன் கட்டிய அந்த தாஜ்மஹாலை இன்றைக்கு வரைக்கும் யாரும் அடித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு உலக அற்புதங்களிலே முன்னால் நிற்கின்ற ஒன்றை அவன் கட்டி வைத்து விட்டு போய்விட்டான். எதன் காரணமாக அந்த மனைவியின் மீது அவன் அன்பு கொண்டான்? ஒரு பெண்ணின் மீது ஒருவன் அன்பு கொள்கின்றான் அல்லது வேறு ஏதாவது ஒன்றின் மீது அன்பு கொள்கின்றான் என்றால் உடனடியாக ஒரு மனிதனை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒன்று அழகு. இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள், சில காட்டு பூக்கள் இருக்கின்றன, அழகிய மனிதர்கள் அதை சுற்றி நடக்கும் பொழுது அந்த பூக்கள் அந்த மனிதர்களை சூழ்ந்து கொண்டு மூடிக்கொள்கின்றது. அழகின் மீது பூக்களுக்கே ரசனை இருக்கும் பொழுது மனிதனையும் மாத்திரம். அழகிற்கு அடிபணியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்ன அழகு இருந்தது? இந்த உலகத்தினுடைய பாதி அழகு கொடுக்கப்பட்டவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்தினுடைய பாதி அழகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது.
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஹி யூசுஃபு அஸ்பஹு வ அன அம்லஹு, என்னுடைய சகோதரர் யூசுஃப் இருக்கின்றாரே அவர் அழகு படைத்தவர், வெள்ளை அழகு படைத்தவர், பார்த்தால் ஒரு விதமான ஈர்ப்பு அவரிடத்திலே உண்டாகுமா, வ அன அம்லஹு, நான் கவர்ச்சியான அழகு படைத்தவர். நபி அவர்களுடைய அழகை பற்றி சொல்ல வேண்டுமா, சஹாபாக்களிடத்திலே கேளுங்கள், அவர்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை உறுப்புகளையும் வர்ணிக்க தகுதியானவர்கள் அவர்கள். அன்னாரின் முடி எப்படி இருந்தது, அன்னாரின் புருவம் எப்படி இருந்தது, கண்ணின் இமைகள் எப்படி இருந்தன, கருவிழி எப்படி இருந்தது, வாய் எப்படி இருந்தது, மூக்கு எப்படி இருக்கும், காதுகளின் சோனைகள் எப்படி இருந்தது, கழுத்து எப்படி இருந்தது, கை எப்படி இருந்தது, கால் எப்படி இருந்தது, நெஞ்சு எப்படி இருந்தது, முதுகு எப்படி இருந்தது, கை காலின் மூட்டுகள் எப்படி இருந்தன, எப்படி இருப்பார்கள், எப்படி நடப்பார்கள், எப்படி ஓடுவார்கள், எப்படி பேசுவார்கள், எப்படி சிரிப்பார்கள், இருந்தால் அமைதியாக எப்படி இருப்பார்கள், கோபம் வந்தால் எப்படி இருக்கும், சிரித்து பேசினால் எப்படி இருக்கும், மகிழ்ச்சியான நேரங்களில் அவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும், அத்தனையும் வர்ணிப்பார்கள். சில நேரங்களிலே சொல்லுவார்கள், ஒரு சிற்பி தன்னுடைய அனைத்து கலை நயங்களையும் கொண்டு செதுக்கினால் ஒரு சிலை எத்தனை அழகுற வருமோ அதைவிட நபி அவர்கள் அழகாக இருப்பார். ஏனென்றால் அல்லாஹ்வால் செதுக்கப்பட்டவர்கள் அல்லவா, அகமும் புறமும் செதுக்கப்பட்டவர்கள் அல்லவா, வெளிப்புறமும் அவர்களுக்கு அழகு, உள்புறமும் அவர்களுக்கு அழகு. எனவே அழகிலே அடித்துக் கொள்வதற்கு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாருமே இருக்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இருள் நிறைந்த இரவிலே என்னுடைய வீட்டிற்கு நபி அவர்கள் வருவார்கள், வந்தவுடனே அந்த இடமெல்லாம் பிரகாசமாகிவிடும், அந்த இடமெல்லாம் பிரகாசமாகிவிடும். நான் பிரகாசமாகிவிடும் என்று சொன்னதன் காரணமாக நீங்கள் ஏதோ ஆன்மீக பிரகாசம் என்று நினைத்துக் கொள்வீர்கள் என்று நினைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை எடுத்து சொல்லுகின்றார்கள், அந்த சந்தேகத்தை போக்குகின்றார்கள். ஒரு ஊசி கீழே விழுந்தால் கூட அந்த வெளிச்சத்திலே நான் எடுத்து விடுவேன், ஒரு ஊசி கீழே விழுந்தால் கூட அந்த வெளிச்சத்திலே நான் எடுத்து விடுவேன். சுபஹானல்லாஹ். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு முன்னால் நபி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், நான் நபியின் முகத்தையும் பார்க்கின்றேன், வட்ட நிலவையும் பார்க்கின்றேன், நபியின் முகத்தையும் பார்க்கின்றேன், பூரண சந்திரனையும் பார்க்கின்றேன், என்னுடைய கண்களுக்கு இரண்டு சந்திரன்கள் தெரிகிறது. ராய்துல் ஹிலால் வஜ்ஹல் ஹபீப், என்னுடைய நேசரின் முகத்தையும் பார்க்கின்றேன், ஹிலாலையும் பார்க்கின்றேன், இரண்டு சந்திரன்கள் எனக்கு தெரிகிறது. ஹாதா மகீப் வ ஹாதா ஹலால், ஆனால் அந்த இரண்டிலே ஒன்று காலையானால் மறைந்துவிடும், இன்னொன்று என்னுடனே இருக்கும். லைசல் மகீபு கமன் கத் ஹலால், எது இருக்கின்றதோ, எது நிரந்தரமாக இருக்குமோ அதுவும் மறையக்கூடிய சந்திரனும் ஒன்றல்லவே, சந்திரனை விட இது பிரகாசமானது. இந்த உலகிலேயே இருக்கின்ற ஒரு சந்திரன், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னிடத்திலே ஒரு சூரியன் இருக்கிறது, எல்லா சூரிய, அதாவது சூரியன் இந்த உலகிலே காலையிலே உதிக்கும், என்னிடம் உள்ள சூரியன் இரவானதற்கு பிறகுதான் உதிக்கும், என்னுடைய வீட்டிற்கு வரும். நபி அவர்களுடைய அழகை வர்ணிக்க புகுந்த சஹாபாக்கள் அதிலே அப்படியே லயித்து விடுவார்கள். அழகில் வேண்டுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிற்கு எதிரிலே யாரும் இருக்க முடியாது என்று உறுதியாக சொல்லலாம். எனவே அழகிற்காக வேண்டி ஒரு மனிதன் ஆசைப்பட்டு காதல் கொண்டான், அழகிற்காக வேண்டி ஒரு மனிதன் எல்லாவற்றை விடவும் நேசம் கொண்டான் என்றால் நபியை தவிர வேறு யாரையும் நேசம் கொள்ள முடியாது. சரி, சில நேரங்களிலே சில மனிதர்களை திறமைக்காக வேண்டி ஆசை கொள்ளலாம். அத்தா இப்னு அபி ரபாஹ் என்று ஒரு பெரிய முஹத்திஸ் ஒருவர் வரலாற்றின் பக்கங்களிலே காணப்படுகிறார். அத்தா இப்னு அபி ரபாஹ், இவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்றால், தன்னுடைய மாணவர்களுக்கு முன்னால் இவர் பாடம் நடத்தும் பொழுது திரை போட்டு பாடம் நடத்துவாராம், அந்த அளவிற்கு இவரை பார்க்க சகிக்க, அவரை பார்க்க முடியாது. ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவரிடத்தில் தான் மண்டியிட்டு ஓதினார், ஹதீஸுகளை அவர்களிடத்திலிருந்து தான் கற்றார்கள்,
அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய அத்தனை ஹதீஸ்களும் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரிவாயத்தின்படி அவர்களுடைய வழியின் மூலமாகத்தான் செல்லும். அஸ்மாயி என்றொரு சஹா என்றொரு தாபியை சென்றிருக்கின்றார் வரலாற்றிலே. அவருடைய தோற்றமும் அத்தனை அழகுடையதல்ல, ஆனால் இவர்கள் எல்லாம் இந்த உம்மத்திலே ஒரு மிகப்பெரிய மக்களை கவர்ந்தெழுத்திருந்தார்கள். ஏனென்றால் தங்களுடைய திறமைகளின் காரணமாக அவர்களுக்கு அவ்வளவு பெரிய திறமைகள் இருந்தது, அத்தனை பேரும் அவர்களுடைய வலைக்குள்ளே விழுந்திருந்தார்கள். ஆம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொன்னார்கள், ஊத்தீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், ஊத்தீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர்கள் பின்னோர்கள் அத்தனை பேருக்குமான கல்வியும் சேர்த்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு நல்லா கவனிக்கணும், எல்லா கல்வியும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற நோக்கத்திலே அல்லாஹுவினுடைய கல்வி அனைத்தும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது பொருள் அல்ல. அல்லாஹ் தனது கல்வியில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொண்டு வந்து கொடுத்தான். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களால் என்ன சொல்ல முடியும், உங்களுடைய கல்வி ஞானத்தை பற்றி எங்களால் என்ன சொல்ல முடியும், ரொம்ப ரொம்ப உங்களை பற்றி நாங்கள் என்ன சொல்ல முடியும், நீங்கள் ஒரு மனிதர், இந்த படைப்பினங்களிலேயே மிகச்சிறந்த மாமனிதர் என்று சொல்ல முடியும். எங்களுடைய இல்மு, எங்களுடைய கல்வி, எங்களுடைய ஞானம் இவ்வளவுதான், எங்களுடைய ஞானத்தின் உச்சக்கட்டம் உங்களை புகழ வேண்டும் என்றால் இவ்வளவுதான் புகழ முடியும், அதற்கு மேல் முடியாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டியவர்கள் நீங்கள், அதையெல்லாம் தாண்டியவர்கள், இத்தனை இருந்தும் இத்தனை பரிபூரணத்துவம் இருந்தும் அன்னாருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தன தெரியுமா? ஒரு நாள் இரவு நீண்ட நேரம் நின்று வணங்குகின்றார்கள், காலெல்லாம் சுரந்து வீங்கி விடுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்தை முடித்துவிட்டு சுபஹிற்காக வேண்டி செல்லும் பொழுது தன் அருகிலே வைத்து கேட்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரவர்களே, அல்லாஹுவே சான்றளித்திருக்கின்றானே, உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று, பிறகு ஏன் நீங்கள் இவ்வளவு வணக்கங்கள் புரிய வேண்டும், இவ்வளவு வணக்கங்கள் புரிய வேண்டிய நிலை என்ன உங்களுக்கு வந்து விட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அகூன் அப்தன் ஷகூரா, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய நியமத்துகளை வழங்கி இருக்கின்றானே, இதற்கு நன்றி செலுத்தவாவது நான் இந்த கடமைகளை செய்ய வேண்டாமா, இந்த வணக்கங்களை செய்ய வேண்டாமா? பாவத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கும் நாம் பாவம் என்ற மலங்களுக்குள்ளே சாக்கடைக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கின்றனாம், அதற்குள்ளேயே விழுந்து புரண்டு கொண்டிருக்கின்றன, நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், ஐந்து வேளை தொழுது விட்டேன், நான் இந்த உலகத்திலே பெரிய சூஃபி, அஞ்சு வேளையை நான் ஒழுங்கா தொழுதுட்டேன், அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்து தரலன்னா அவன் அப்புறம் பார்த்துக்கிறான், அஞ்சு வேளையை நான் தொழுதுட்டேன், எல்லா விதமான நற்காரியங்களையும் செய்துவிட்டேன், எனக்கு சொர்க்கம் உறுதி, இனிமேல் நான் அமல் செய்ய வேண்டிய தேவையில்லை என்ற நிலைமைகள் கூட சில நேரங்களிலே மனதிலே உதிக்கின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமாலியத் பரிபூரணத்துவத்தின் எல்லையை கடந்தார்கள், அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் செய்தால் அவைகள் எல்லாமே அவர்களிடத்திலிருந்து கழுவப்பட்ட நிலையிலும் கூட பாவம் செய்யவில்லை, மாசூம், எந்த பாவத்திலும் அல்லாஹு தஆலா அவர்களை ஈடுபடுத்தவில்லை. ஒரு பாவமான காரியம் நடைபெறும் பொழுது ஒரே ஒரு தடவை வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது, உடனே மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார், உடனே அல்லாஹ் மயக்கத்தை வர வச்சுட்டான். அது ஒண்ணு இல்ல, ஒரு மியூசிக் ஒண்ணு, அந்த மியூசிக்கை கேட்பதற்கு எத்தனைக்கும் பொழுது அவர்கள் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால் அரபு கோத்திரங்களிலே திருமண நேரங்களின் பொழுது இசைக்கப்படக்கூடிய இசைவாத்தியங்களின் சப்தத்தை நான் கேட்பதற்காக வேண்டி சென்றேன், அதை கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ் என்னை மூர்ச்சையாக்கி விட்டான், எழுந்து பார்த்தேன், அப்பொழுது சூரியன் உதயமாக இருந்தது. அதுபோன்று குணநலன், சில மனிதர்களுடைய நற்குணங்களின் காரணமாக ஒரு மனிதன் மீது நமக்கு அன்பு வரும். நபி அவர்களுடைய குணம், ஆஹா, அவர்களுடைய குணங்களை பற்றி ஷமாயிலு திருமதி என்ற ஒரு நூலிலே இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸுகளை எடுத்துக் கொண்டு வைப்பார்கள். ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்லுகின்றேன், ஒன்றே ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிந்தால் கடைபிடித்து பாருங்கள். நபி அவர்களுடைய ஒரு அற்புதமான பண்பு,
முடிந்தால் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். சத்தியம் என்று சொல்லலாம், நம்மால் செய்யவே முடியாது. என்ன தெரியுமா, அண்ணல் நபி அவர்கள் நடந்து செல்லும் பொழுது எந்த மனிதரையும் ஓரக்கண்ணால் பார்க்க மாட்டார். யாரையாவது பார்க்க வேண்டும் என்று நாடினால் நின்று அவரை நன்றாக பார்த்து அவர் நான் பார்க்கின்றேன் என்று அவருக்கு உறுதியாகும் அளவு செயல்களை செய்துவிட்டுத்தான் பிறகு நடப்பார். இங்க நம்ம நேர யாரையும் பார்க்கிறதே இல்லை, பார்க்கிறது பூரா ஓரக்கண்ணால தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எவன் எப்படி செய்யறாங்கிறத பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கிறோம். நபி அவர்களுடைய குணங்களில் மிக 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 அற்புதமான குணத்தில் ஒன்று, ஹதீஸ்ல அப்படி எழுதுறாங்க, பேசும் பொழுது எப்படி பேசுவார்கள். ஒரு மனிதர் முன்னால் இருக்கின்றார், அவருக்கு என்னுடைய பேச்சு விளங்கியதா விளங்கவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது நபி அவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த பேச்சை மூன்று முறை சொல்லுவார்கள். ஏதாவது ஒன்று சரியாக விளங்கியதா இல்லையா என்பது தெரிய வேண்டும் என்றால் அதை மூன்று முறை சொல்லி அவருடைய மனதிலே பதிய வைத்து விட்டுத்தான் நபி அவர்கள் செல்வார்கள். யாராவது ஒரு மனிதர் தன்னை பற்றி அவதூறாக எண்ண முடியும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அவரை அழைத்து சொல்லுவார்கள், இது என்னுடைய மனைவி, அந்நிய பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்துக் கொள்ளாதே, நன்றாக பார்த்துக்கொள், இது என்னுடைய மனைவி சஃபியா. குணங்களின் நீங்கள் எதிலே அவர்களை நேசம் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள்? அழகிற்கு வேண்டுமா, அறிவிற்கு வேண்டுமா, அன்பிற்கு வேண்டுமா, குணங்களில் வேண்டுமா? எல்லாவற்றிலும் சிறந்த மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தையும் மிகச்சிறந்த நடைமுறையையும் இந்த உலகிற்கு உருவாக்கி கொடுத்து விட்டு அந்த உம்மத்திலே நம்மளை வாழ வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அனைத்து அன்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எப்படி காட்ட வேண்டும்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலா, அவர்கள் துயில் கொள்கின்ற இடம் அந்த பக்கத்திலே இருக்கின்றது என்றால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சிம்மாசனம், அவர்கள் ஓதி கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம். இங்கிருந்து அவர்கள் பாடம் நடத்தி கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தடவை கூட அவர்கள் செருப்பு அணிந்தது கிடையாது. இது கடையில் செருப்பு அணிவது சுன்னத். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவிலே செருப்பு அணிந்ததே கிடையாது. வினவப்பட்ட போது சொன்னார்கள், என்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடி தடங்கள் பட்ட இடங்களிலே என்னுடைய செருப்பு படுவதை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படும் போதெல்லாம் குலுங்கி குலுங்கி அழுவார்கள். அவர்களுடைய நிறமெல்லாம் மாறிவிடும். எதிரில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களிடத்திலே ஓதிக்கொண்டிருப்பார்கள் மஸ்ஜித் நபவியில். மாணவர்கள் எல்லாம் என்ன இந்த மனுஷன் இப்படி வாராரா, அவருடைய நிலை எல்லாம் மாறுகிறது என்று அழுத்துக் கொள்வார்கள். சே இப்படியுமா செய்யணும், அன்பு இருக்க வேண்டியதுதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் இருக்க வேண்டியதுதான், அதுக்கு நீ இப்படியா இருக்கணும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்களாம், நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தால் நீங்கள் என்னை பற்றி என்ன தவறாக எண்ணுகின்றீர்களோ அந்த எண்ணம் உங்களுக்கு வராது, என்னை போன்று நீங்களும் மாறிவிடுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் உண்மை உருவங்களை அவர்கள் தங்களுடைய கண் முன்னே பார்க்கக்கூடிய ஞானம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு ஹதீஸிலே அவர்கள் ஊறி திளைத்தார்கள். அன்பு பெருமக்களே, சஹாபாக்கள் வைத்திருந்த அன்பு, தாபியன்கள் வைத்திருந்த அன்பு, தபா தாபியன்கள் வைத்திருந்த அன்பு, இவைகளை போன்று நாமும் நம்முடைய மனதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும். அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அதை சொல்லுகின்றான், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும்ல்லாஹ், அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை விரும்ப வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா, அல்லாஹ்வினுடைய தூதர் எந்த வழியிலே சென்றார்களோ அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். எனக்கு அன்பு இருக்கின்றது, எனக்கு பாசம் இருக்கின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் இருக்கின்றது என்று வாயால் சொல்லிவிட்டு பூந்தி சாப்பிட்டு விட்டு போவது அன்பல்ல. வாயாலும் சொல்ல வேண்டும், உண்மையிலேயே அவர்களை வாயால் வாழ்த்த வேண்டும், அவர்களை புகழ்வதற்கு எல்லையே கிடையாது.
அல்லாஹ் என்ற சொல்லை தவிர எல்லா புகழாரங்களையும் அவர்களுக்கு சூட்டிக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு மேன்மை படைத்தவர்கள். ஆனால் உண்மையான அன்பு எது தெரியுமா? அவர்களை அடிக்கு அடி பின்பற்றுவது. அண்ணலாரின் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அந்த வாழ்க்கையை நான் ஒத்து வாழ்வேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நபியின் மீது நேசத்திலே குறைவு வைத்தால் அல்லாஹ் ஈமானிலே குறைவை ஏற்படுத்தி நபியின் மீது வெறுப்பை உண்டாக்கி இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியாக்கி விடுவான். ஏனென்றால் நிறைய பேருக்கு மனோவியாதி ஏற்பட்டிருக்கின்றது. ஹதீஸ் இப்படியெல்லாம் இருக்குமோ, ரசூல் அப்படியெல்லாம் இருந்திருப்பாங்களோ, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த மாதிரி இப்ப நிறைய சந்தேகங்கள் மக்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் வர ஆரம்பித்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்ததனுடைய தண்ணீரின் அளவு இன்னைக்கு ஒரு கிளாஸ் தான். ஒரு கிளாஸ் முடியுமா? முடியுமா? குளித்த தண்ணீரின் அளவை பார்த்தீர்கள் என்றால் நம்மால் நம்பவே முடியாது. ஆனால் அதில் செய்ய முடியுமா இல்லையா? செய்ய முடியும். யாருடைய உள்ளங்களிலே சந்தேகம் இருக்கின்றதோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கின்றார்கள். இந்த நிலைமை எப்படி இருக்கிறது? அம்மாதிரியான சந்தேக நோய்களை சில பேர் விதைத்து விட்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கு ஹதீஸின் மீது சந்தேகம் வந்து நபியின் மீது உள்ள பாசம் குறைந்துவிட்டது. ஒரு பக்கம் இப்படி அப்படின்னா இன்னொரு பக்கம் நபியின் மீது பாசம் மட்டும் வச்சா போதும், வேறு எதையும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அமல் செய்ய வேண்டியதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டியதோ எந்த அவசியமும் கிடையாது. நாங்கள் நல்ல தாடியை வலிப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப அதீதமான பக்தி கொண்டவர்கள் என்று சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு கொண்டிருப்போம், ஆனால் தொழுகைகளை எல்லாம் தூக்கி எறிவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் என்று சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழாரங்களை இசைகளிலே கேட்டு மகிழ்வோம். இதுவல்ல அன்பு. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு நான் முன்னே சொன்னேன் அல்லவா, சஹாபா பெருமக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலிலே முள் குத்துவதை கூட அவர்களுடைய உயிரை வெட்டுவதை விட பெரிதாக நினைத்தார்கள். அந்த அன்பு இருக்க வேண்டும். அதே சமயம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய நிலையில் நாம் முன்னே நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தாடி வச்சிருந்தாங்களா? நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாப்பிட்டாங்க? கீழே உட்கார்ந்து சாப்பிட்டார்களா? நானும் அப்படித்தான் சாப்பிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் பொழுது எப்படி உட்கார்ந்தார்கள்? இப்படி உட்கார்ந்தார்களா? நானும் அப்படித்தான் உட்கார்வேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வச்சாங்க, நானும் தாடி வைப்பேன். ஆனா எப்படி வைப்பேன் தெரியுமா? அதை கரையாம்புத்துல கொடுத்து கரம்பி வச்சிருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தாடி வைத்தார்களோ அப்படி வைப்பதுதான் சுன்னத். நம்ம இஷ்டத்துக்கு டெண்டுல்கர் தாடி வச்சாரு, அதனால நானும் தாடி வைப்பேன். அரபு நாட்டுகள்ல போய் பாத்தீங்கன்னா தாடியெல்லாம் ரொம்ப ஸ்டைல் ஸ்டைலா இருக்கும். இங்க வரைக்கும் வலிச்சு இப்படி விட்டுருப்போம், இப்படி இருக்கும். அதை பார்த்துட்டு சில பேர் வந்து எப்படியும் தாடி வைக்கல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்பது சுன்னத்தை ஒழுங்காக பேண வேண்டும். வெளியில தாடி வச்சிருப்பாரு, நபியினுடைய சுன்னத்துகளை பேணுகின்றோம், நாங்களும் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் முங்கி எழுந்திருக்கிறோம் சொல்லுவாரு. ஆனால் சுன்னத்துகளை உணவில் காட்ட மாட்டார். வெளிநாடுகளினுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த கலாச்சாரங்கள் பேணப்படுகின்றதோ அந்த கலாச்சாரம் வீட்டுக்குள்ள இருக்கும். இது அல்ல சுன்னத்தை பின்பற்றுவது. சுன்னத்தை பின்பற்றுவது என்பது எடை ஒவ்வொரு நிலைமையிலும் அடிக்கு அடி எல்லா நிலைமைகளிலும் தவறாமல் நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வாய் வீரர்களாக மட்டும் இல்லாமல் செயலிலும் நபியினுடைய சுன்னத்தை பேணக்கூடிய உண்மை முத்தகீன்களாக நபியினுடைய ஆஷிகீன்களாக அல்லாஹ் நம்மை புரிந்திக் கொள்வானாக. வ ஆஸிரு தாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.